ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி பொதுவாக இந்த பிளே பாய் பசங்களை பார்க்கும்போது நமக்கு சமக்கம் வரும் என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க இவனுங்களை என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இந்த படத்தில் ஒரு பிளே பாய் இருக்கிறாரு இந்த லவ் ஃபீலிங்ஸ் மேரேஜ் இதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் அவர் பாட்டு இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட போனுங்களை உசார் பண்ணி உசார் பண்ணி கழட்டி விட்டுட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கூட லவ்ன்ற ஃபீலே இல்லாத ஆகிற இவரை திருத்தறதுக்காக இவரால் கழட்டி விடப்பட்ட பெண்கள் ஆவியாக வந்து இவருக்கு உண்மையான லவ்னா என்ன அப்படின்றத புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ளே பாய் உண்மையான லவ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரா கடைசியில இவருக்கு என்னதான் ஆச்சு இதெல்லாம் வந்து ரொம்பவும் காமெடியா சொன்ன ஒரு படம் தான் கோஸ்ட் ஆஃப் கேர்ள் ஃபிரெண்ட் பாஸ்ட் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாசவா சேனல் நான் உங்களுக்கு யாரோ ஆ சொன்ன யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள்ள போயிடலாம் ஆ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன படத்திலேயே இதுக்கப்புறம் சீக்குவலா இருக்கிற படங்களை நம்ம வந்து பாக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஒரு புது சேனல்ல இதுல வந்து சீக்வல்ஸ்னா இந்த ஹாரி பாட்டர் டெர்மினேட்டர் ஏலியன்ஸ் இந்த மாதிரி படங்கள்ல ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கும் அதை ஒரு பார்ட்டோட நிறுத்திட முடியாது அதை கண்டினியூஸா பார்த்தா தான் கதையும் புரியும் ஸோ அந்த மாதிரி படங்களை நம்ம அந்த சேனல்ல பார்க்க போறோம் அந்த சேனலோட டீடைல கூடிய சீக்கிரமே சொல்றேன் இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடுவோம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல கார்னர் அப்படின்ற ஒருத்தர காட்டுறாங்க இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பயங்கரமான ஃபேமஸான ஒரு போட்டோகிராஃபர் அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான பிளே பாய் இவரு பிடிக்காத பொண்ணுங்களே இல்லை இவர் ஈஸியா எல்லா பொண்ணுங்களையும் மயக்கிடுவாரு அவரோட ஸ்டுடியோவை காட்டுறாங்க ஒரே பொண்ணுங்களா இருக்காங்க அதுல அன்னைக்கு மாடலா வந்து ஒரு பொண்ணையும் விசார் பண்ணிட்டாரு இப்போ அவங்களோட பிஏ ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பேர் வந்து மெலனி அவங்க வர ஏதோ பயங்கரமான முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்னன்றத சொல்லுங்க அப்படின்றத சொல்லும் போது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல நாலு பேர் வெயிட் பண்றாங்க அவங்க கூட பேசணும்ன்றாங்க போது உனக்கே தெரியும் நான் என்ன பண்ணுவேன்றத அவங்கள பிரேக்கப் தான் பண்ண போற அதை நீயே பண்ணிடு அப்படின்றத மெலனி கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு கர்மால நம்பிக்கை இருக்கு அதனால நீங்களே பண்ணிக்கோங்க பிரேக்கப்லாம் அப்படின்றத சொல்லும் போது சரி ஓகே ஒன்னு பண்ணு எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் கால் போடு அப்படின்றாரு பாத்தீங்களா கான்ஃபரன்ஸ்ல ஒரு பிரேக்கப் பண்றாரு இவர் எப்படி நான் லவ் இந்த மாதிரி ஃபீலிங்ஸோட எல்லாம் பழக மாட்டாரு டைரக்டா அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிப்பாரு ஆனா அந்த லேடிஸ்ல ஆயிடுச்சுன்னா இவர் எப்படியாவது உஷார் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் முடியவே முடியாது கரெக்டாக ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தலைவன் கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான் ஸோ இப்போ இந்த நாலு பொண்ணுங்களையும் வந்து கான்ஃபரன்ஸில் வச்சு இப்போ அடுத்த பொண்ணு வர ரெடியாக இருக்கா ஸோ இவங்களை பிரேக்கப் பண்ணுறாங்க அவங்களாம் பயங்கரமாக சில பேர் அழுகுறாங்க திட்டிகிட்டே இருக்காங்க இப்போ வந்து அந்த மெலனி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலாக மறந்து போயிட்டீங்களா இப்போ தம்பிக்கு கல்யாணம் நீங்கள் போக போகிறீங்களா இல்லையா பொதுவாக போக மாட்டீங்க அப்படின்றது சொல்லும்போது போது என் தம்பிக்கு கல்யாணம் நாளைக்கு இல்லையா அப்படின்றத கேட்கும்போது போது ஆமாம் ஆனால் இன்றைக்கி நைட்டே வந்து அவங்க ரிஹர்சல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்க மேரேஜஸ்லாம் வந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் அடுத்த நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் போகிறீங்களான்னு கேட்கும்போது என் தம்பி கல்யாணத்துக்கு போகாமல் இருப்பேனா எனக்கு பிடிக்காது வேறு வழியில் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்பி போறாரு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஊருக்கு போறாரு அவங்க தம்பி எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க அவங்க ரேஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஹீரோ போய் இறங்கும் போது அந்த இடத்துல ரெண்டு ஊஞ்சலை பார்க்குறாரு அது மூலியமாக ஏதோ ஒரு ஃபீல் அவருக்கு வருது அப்படியே உள்ள வராரு இதுதான் நம்ம ஹீரோட தம்பி பவுலி இவருக்கு வந்து அவங்க அண்ணனை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம் ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு அவரை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ஏன்னா இவன் பயங்கரமான பிளே பாய் ஆயிடுச்சு இந்த தம்பி கல்யாணம் பண்ணிக்க போறாருல அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணு பொண்ணுங்களெல்லாம் எப்படியாவது இவங்க கிட்டே வந்து காப்பாற்றணுமேன்ற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க உள்ளே வராரு உள்ளே வந்தோன்னு என்னடா நீ எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கல்யாணம்லாம் எல்லாம் பண்ணிக்காத ஜாலியாருன்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒன்றில் தான் கார் சாவி இங்கேருந்து ஓடிட்டு நான் அவங்களாம் பிடிச்சிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அண்ணா அப்படினா இல்லை எனக்கு பிடிச்சி தான் நான் கல்யாணம் பண்ணுறேன்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கல்யாண கேங்க்லேருந்து ஒருத்த வராங்க என்ன பேசி அவனுக்கு எடுத்துகிட்டு இருக்க அப்படின்றத கேட்கும்போது இவர் ஷாக் ஆகிடுறாரு நம்ம கார்னர் ஏ ஜெனி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணுறாரு ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்க போல இருக்கு ஆனால் ஜெனியை பார்த்தோன்னா கார்னரை சுத்தமாக பிடிக்கல அவரை எப்படியாவது மொக்க பண்ணுறதுலேயே இருக்காங்க அது மொட்டை இல்லாமல் இந்த வேலையெல்லாம் காட்டாது இந்த கல்யாணத்தை நான் தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது தயவு செய்து கெடுத்துறாத அப்படின்றத சொல்லி முதல்ல நீ இதுல தலையிடாத முதல்ல நீ ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இது ஒரு பேலஸ் மாதிரி சோ இவங்களோட பேலஸ் தான் உள்ள வரும்போது ஒரு ஏகப்பட்ட போட்டோஸ் பாக்குறாரு இது வேற யாருமே இல்ல நம்ம கார்னருடைய அங்கிள் இவரு வந்து ஒரு பயங்கரமான ப்ளே பாய் இவருக்கு முன்னோடி மாதிரி இவரை பார்த்துதான் இன்ஸ்பைர்ட் ஆகி ஒரு பிளே பாயா மாறி இருப்பாரு இவர் இவருடைய ரூம் குள்ள வந்து பார்த்தா அந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காரு என்னது இது நான் கல்யாணமே பிடிக்காதுன்னு இருக்கேன் ஏன் ரூம்ல அப்படிலாம் சத்தம் போட்டுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வராங்க பர் உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் உன்ன மாதிரி ஒரு கேவலமான நாள் இந்த உலகத்திலே கிடையாது இந்த கல்யாணத்தை மருந்து தயவு செய்து எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல வராங்க ஆனா நம்ம தலைவர் என்ன பண்றாருன்னா இவங்களே இன்னைக்கு நைட்டு உஷார் பண்ணலாம்னு பாக்குறாரு இவங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ஹீரோனாச்சே இவங்க வேற லெவலுக்கு கலாச்சிட்டு போயிட்டே இருக்காங்க சோ இப்போ வந்து நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு நைட் வந்து பார்ட்டி சோ எல்லாருமே வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோவோட தம்பி பால் வந்து என்ன சொல்றேன்னா நாளைக்கு கல்யாணத்துல அந்த பார்ட்டியில வந்து எனக்காக நீ சில விஷயங்களை பேசணும் அது அவங்க வந்து பேசுவாங்க அந்த ஸ்பீச் மாதிரி கொடுப்பாங்க அந்த ஸ்பீச்சை நீ எனக்காக கொடுக்கணும்னு சொல்லும் அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஜெனி சொல்றாங்க ஏன் முடியாதான் உன் தம்பி தானே அப்படின்னும் போது இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா இவனுடைய தம்பி தான் ஆனால் இவன் கல்யாணம்ன்ற ஒரு புத கோயிலில் இவன் விழ போறான் எல்லாம் சுத்த வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பற்றி ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காரு எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இவருக்கு கொஞ்சம் கூட பாசம்ன்றதே இல்லையே அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் தம்பிக்காக மட்டும் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து கேட்குறாரு சரி அப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே தம்பிக்காக ஃபோட்டோ எடுப்பீங்களா அப்படின்னு போது என்னது தம்பியா நான் உன வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்லாம் கிடையாது நான் இவனுக்காக வந்திருக்கேன் இவனை எவ்வளோ சொன்னேன் இவன் கேட்கல ஓகே வேண்டா வெறுப்பாக வந்துட்டு போகலாம் தான் வந்தேன்ற மாதிரிலாம் குடிச்சிட்டு பயங்கரமாக பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க இப்போ நம்ம பவுலி கல்யாணம் பண்ணிக்கு போகிற இந்த பொண்ணு ஆல்ரெடி இது ஒரு கோளாறு இது வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகும் எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி டைப் வேறு இதெல்லாம் கேட்டு ரொம்பவும் காண்டாயிரு அந்த பொண்ணு இருந்தாலும் கல்யாணம்னா சில பிரச்சனைகள் வரலாம் டேக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து தனியாக அனுப்பிச்சிடுறாங்க இப்போ குடிச்சிக்கிட்டே ரெஸ்ட் ரூமுக்கு போகிறார் திடீர்னு பின்னாடி பார்த்தா அவங்க செத்து போன அங்கிள் நிற்கிறாரு யோ அங்கிள் இங்கே நான் பண்ணுறேன் அப்படின்றத கேட்கும்போது நீ தான் செத்து போயிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிட்ட போகிறார் அப்படியே ஒரு உடம்புல ஒரு பூந்து போனோம் போனோன்னு அப்படி இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது யோ இணையா நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்ப ரொம்பலாம் எல்லாம் ஜெர்க்கூடாத ஒரு பேயா தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது அவர் சிரிக்கிறாரு ரொம்ப சிரிக்காத நான் உன்னை வான் பண்ணிட்டு போலாம் தான் வந்திருக்கேன் ஏன்னா ஆனா உன்ன மாதிரி ஒரு பிளே பாயா இருந்தா வந்தான் ஆனா நீ எனக்கு மேல பண்ணிட்டு இருக்க நீ உன்னோட வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்க அப்படின்னு நீ சொல்லும் நம்ம கார்னர் என்ன சொன்னா யோ இணையா சொல்ற இன்னும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்க நீ ஒரு இன்ஸ்பிரேஷன் யா உன்னை பார்த்து பார்த்து உன்னை ஓவர் டேக் பண்ணோன்னு வளர்ந்தவையா நான் மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்ட் தான் நீ என்ன பார்த்து பார்த்து தான் வளர்ந்தேன் ஆனா என்னோட கடைசி காலங்கள் எப்படி போச்சுன்றது உனக்கு தெரியாது என்ன மாதிரி கஷ்டம் நீ படக்கூடாது அதை மட்டும் இல்லாமல் ஓவரா பண்ணிட்டு இருக்க என்ன விட டபுள் ட்ரிபிளாக நீ போயிட்டு இருக்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அதனால இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் வேற மாதிரி மாற போறது இன்னைக்கு நைட்டு ஒரு மூணு பேய் உன்ன வந்து மீட் பண்ண போறாங்க அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் செய்ய அன்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது யோ சம போதையில் இருக்கு அதனால தான் இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணும் ஐயோ என்னன்னா இது சம சரக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு இந்த பார்ல சரக்கு ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே திரும்ப பார்த்தா பக்கத்துல ஒரு லேடி இவர் வந்து அந்த பேய் நினைச்சுறாரு அப்படியே அந்த பேய கூட விட்டு வைக்கல அப்படியே தொட போறாரு அவங்க டக்குன்னு கைய பிடிக்கிற நம்ம தம்பி என்ன வேணும் அப்படின்றத கேட்குறாங்க சாரிங்க நான் வேற யாரும் நினச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது டக்கர் இவ்வளோ அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுலோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்னென்னவோ சொல்றாரு பல விட்டுக்கள் போறாரு நீங்க யார் அப்படின்றத கேக்கும்போது நான் வேற யாரும் இல்லப்பா பொண்ணோட அம்மா அப்பா அப்படின்றது சொன்னோன்னு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்போ கூட விட்டு வைக்கல அவர் என்ன சொல்றாருனா டெக்னிக்கலி நம்ம நாளைக்கு தான் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஆக போகிறோம் ஸோ இன்னைக்கு நைட்டு நம்ம எதாவது பண்ணலாமான்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு அவங்க வந்து அவங்கலாம் வந்து கேஷுவலாக தான் எடுத்துப்பாங்க ஸோ கேஷுவலாகவே கலாச்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்பிடுறாங்க ஆனால் உன்னை வேறு ஒரு புணம் ரொம்ப நேரமாக பார்த்துட்டுருக்கு இருக்காது தெரியுமா உனக்கு நம்ம வந்து தெரியும் தெரியும் என் பின்னாடி ஒன்று நின்றுட்டு இருக்கே அது தானேன்ற மாதிரி சொல்கிறாரு நீ அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இப்போ நம்ம படத்தோட ஹீரோயின் ஜெனியை காட்டுறாங்க ஸோ கல்யாணம் போகிற பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இவங்க ஜெனி ஜெனியை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நீ ரொம்ப நாளாக சிங்கிளாக இருக்க இங்கே ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்ட்ரோ கொடுக்குறா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த கேப்ல அந்த பொண்ணு இவரையே பார்த்துட்டு இருந்ததுல கார்னரை இவரு தான் ஒரு பயங்கரமான பிளே பாய் அவளே வந்து பேசுறா உங்களுக்கு இந்த மனப்பெண் தோழிகள் அவங்க மேலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையான்ற மாதிரி அவங்க கேட்கும் போது மனப்பெண் தோழிகள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி உங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் கூட சில விஷயங்கள் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு கூட நான் எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல அந்த ஒரு திங்கிங்ல தான் இருக்கேன் போது அந்த பொண்ணு நான் இல்லையே அப்படின்றத அவ சொல்றா இப்போ நீ இல்லையா இப்போ வசதியா போயிடுச்சு இந்த மேட்ரை யாருக்கிட்டயோ சொல்லக்கூடாது நீ அப்படின்றத சொல்றாரு இப்ப அவ கேட்கறா அப்படின்னு அந்த வயசான லேடி கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவரு பேசுனது எல்லாத்தையும் சொல்லும்போது ஐயோ வயசான லீடி கிட்டயா இதெல்லாம் பேசுவ எங்கிட்ட பேச மாட்டேன்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க அப்போ நீ ஒன்று பண்ணு என் பெட்ரூமில் போயிட்டு வெயிட் பண்ணி நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு இப்போ அந்த இடத்துக்கு ஜெனியும் அவங்க புதுசாக மீட் பண்ணவரும் வராங்க இவருக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுது ஜெனி மேலே வந்து ஒரு பொசிவ்னஸ் இருக்குது இவருக்கு அது ஏன்றது தெரியல உங்களை கலாய்க்க பார்க்கும்போது ஜெனி பயங்கரமாக கலாச்சிடுறாங்க உனக்கு தான் வந்து ட்ரூ லவ் இந்த ஃபீலிங்க்கெலாம் வந்து சுத்தமாக செட்டே ஆகாது முதல்ல நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்றத சொல்லும்போது அங்கேருந்து பேசிக்கின்னு ஆமாம் ஆமாம் போங்க ட்ரூ லவ் பண்ணுங்க ஃபீலிங்ஸாக போங்க உட்காந்து பேசி நிறுங்க நான் கிளம்புறம் பாங்க அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க ஜென்னியும் அவர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க போய் ஒரு பெட்ரூம் குள்ளே போகிறாருனா வந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்குள்ளே போகிறாரு பெட்ஷீட் குள்ளே யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு போய் பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணா நம்மளால ஒரு பொண்ணு ஏஞ்சி நிற்கிற ஒரு பயந்துறாரு யார் நீ அப்படின்றத கேட்குறாரு என்னது என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ்லாம் ஆடி காட்டுறாங்க இ ஆலிசன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறாரு பரவாயில்லையான ஞாபகம் இருக்கே அப்படின்றத சொல்லும் போது ஒரு கேண்டில் வச்சிருப்பாரு பயத்தில் அப்படியே இவங்க உடம்புக்குள்ள விடுறாரு இது போது ஆக்சுவலி அவங்க ஒரு பேய் ஒரு பயந்துடுறாரு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றாரு ஆனா எங்க போனாலும் இவங்க வராங்க டே நான் ஒரு பேய்டா என் கிட்ட இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் மடக்குறாங்க ஆக்சுவலி இவங்க வேற யாருமே இல்ல இவரு முதல் முதலா உசார் பண்ண ஒரு ஆள் பயங்கரமா பயப்படாரு தயவு செய்து என் கிட்ட வந்துடாத எனக்கு போத தலைக்கேறிச்சு நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி சொல்லும்போது போது சும்மா வளரின் இருக்காத இதெல்லாம் ரியலா நடந்துட்டு இருக்கு நான் செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது நான் இப்போ நான் ஒரு மிஷன்காக வந்திருக்கேன் நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா உன்னோட ப்ளே பாய் பயணத்துல நான் உனக்கு கொண்டு போக போறேன் சோ அப்பதான் உனக்கு தெரியும் நீ எவ்வளவு கேவலமானவனா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து போய் பெட்ல உட்காந்துட்டு இருப்பாரு இவங்களும் உட்காந்துட்டு கிளம்பலாமா அப்படின்றாங்க அப்படியே பெட்டே பறந்து வந்து வேற ஒரு இடத்துல விழுது இவர் ஒரு மாதிரி ஹே நான் இங்க எப்படி வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது ஒன்னும் பயப்படாத ஒரு சீன் போடாத இப்போ நம்ம நைன்டீன் எயிட்டி டூல இருக்கும் இந்த உனக்கு ஞாபகம் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி இது இவரோட வீடு தான் சரி அங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ஒரு சின்ன பையன் ஓடி வந்துட்டு இருக்கான் அது வேற யாரும் இல்ல இவரு தான் அவனுக்கு பின்னாடி ஒருத்தங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க ஒரு குட்டி பொண்ணு அவங்க வேற யாரும் இல்லை இந்த ஜெனிஃபர் ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு பழைய நினைவுகள் எல்லாம் வருது அப்ப ஜெனிஃபர் வந்து இவனோட பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் தராங்க இந்த கிஃப்ட் நான் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கார்னர் இது உன்னோட நினைவுகள் பார்க்க மட்டும்தான் முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க ஸோ அவன் கிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது முதல்ல கேமரா இவர் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு பாத்தியா எந்த வயசுல என்னோட ப்ரொஃபஷனல் நான் தொடங்கியிருக்கேன் இதுக்கு ஜெனிஃபர் தான் காரணமான்ற மாதிரி ஒரு கேட்கிறாரு புற தம்பி பக்காவா எடுறான்ற மாதிரி அவர் பேசிட்டே இருக்கும்போது அவன் ஜெனிஃபரா போட்டோ எடுக்கிறான் எடுத்துட்டு ஜெனிஃபர் கிட்ட அதை காட்டுறான் அது மட்டும் இல்லாம இதை நான் சாகுற வரைக்கும் என் கூடவே வச்சுப்பேன் அப்படின்றத சொல்றான் இந்த கோணர் அடைச்ச நானாடா இப்படி சொன்னேன் அப்படின்றத சொல்லும் போது அவங்க ரீவைன் பண்ணி காட்டுறாங்க பார் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு சாகுற வரைக்கும் நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு சரி சரி போதும் அடங்க இதை ப்ளே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ண வைக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ டச்சிங் சீன் வர மாதிரி இருக்கு டே டே எதுவும் பண்ணிராதாரா அப்படின்றத இவர் சொல்றாரு டக்குன்னு அந்த பையன் ஓடிடுறான் அதானே நான் யார் அப்படின்றத அவர் சொல்லும்போது இப்போ அப்படியே திரும்பி அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறாங்க அவங்க அம்மா அப்பா அவ்வளோ லவ்வோட இருக்காங்க சான்சேலெல்லாம் இவங்க எவ்வளோ லவ்வோட இருந்திருக்காங்க ஆனால் இந்த லவ் எல்லாம் சுத்தம் வேஸ்ட் பாடகின்றது மாதிரிலாம் இவரு இன்னும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலி அவங்க சாகறதுக்கு முன்னாடி நாட்கள் இது ஸோ அதை காட்டுறாங்க அவங்க சாவியும் காட்டுறாங்க இவர் ஒரு மாதிரி சோகமாயிருக்காரு கட் பண்ணி ஸோ இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்கே போகாத நம்ம வேறு இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டுன்னு வராங்க ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கு ஸோ அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா டீனேஜ் வயசுல வந்து நம்ம கார்னரும் ஜெனிஃபரும் அங்க இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியா இருக்காங்க பழைய நினைவுகளில் இவர் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு கார்னர் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களை வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்றத சொல்லும் போது இங்க வந்து சின்ன கார்னர் ரெடியா வருது கேக்கிறதுக்காக ஆனா அவர் கேக்கிறதுக்கு தயங்குறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா ஜெனிஃபரை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா வேற ஒருத்தங்க ஃபேமஸாக இருப்பான் அவர் ஸ்கூல்ல அவன் டான்ஸ் ஆட கூப்பிட்றான் அப்படின்றத சொல்லும் போது ஜெனிஃபர் அப்படியே திரும்பி நம்ம காரரை பார்க்குறாங்க அதாவது சின்ன வயசு கார்னரை இவனை வந்து கேட்க வாய் எடுக்கிறான் அதுக்குள்ள சரி நான் கூடவே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் போயிடுறாங்க ஸோ இங்கே தான் முதல் முதல்ல நம்ம கானருடைய மனசு உடையது அவன் அவ்வளோ லவ்வாக இருந்திருப்பான் அவளுடைய ஃபர்ஸ்ட் கேஸ் இவன் கூட தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கார்னர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஆனால் இந்த மாதிரி ஆனதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் ஏன்னா ஒவ்வொரு ப்ளே பாயோட கதைக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும் இல்லையா கார்னர் வராரு கார்னர் வந்து என்ன சொல்றோம்னா இந்த பொண்ணுங்களே இப்படி தான்டா நம்ம தான் ட்ரூவாக இருந்தாலும் அவங்கள வந்து பார்த்துக்கலாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவாங்க ஸ்டூப்பீடாக தான் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம பொண்ணுங்களை இதுக்கப்புறமா வந்து கிட்டே விட போகிறது கிடையாது இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் சுத்த போய் என்ற மாதிரிலாம் போய் பேசிட்டு இருக்காரு நீ பேசுறதெல்லாம் எதுவுமே அவனுக்கு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த பொண்ணு சொல்றா இப்படியே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சின்ன வயசு கார்னர் வந்து வெளியில வரான் அங்க வந்து பார்த்தா அங்கிள் வெயின் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாரு இப்போ அவரு வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்றதுக்காக நம்ம இப்படியே சோர்ந்து போய் உட்கார கூடாதுரா நமக்கு ஆயிரம் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுலயே அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவை அவர் தராரு இப்ப பின்னாடி உட்காந்து நம்ம கார்னர் அட பாவி நீயே எனக்கு ஐடியா தந்து ப்ளே பாய் ஆகிட்டு நீயே வந்து அட்வைஸும் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆக்சுவலி கார்னருக்கு வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவும் பிடிக்கும் ஸோ இந்த மூமெண்ட்லேருந்து தான் அவர் ஒரு பயங்கரமான பிளே பாயாக மாறி இருப்பார் எல்லாமே அவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும் இந்த லவ் இந்த ஃபீலிங்ஸை தவிர என்ஜாய் பண்ணி இந்த கான்வர்சேஷனாக பார்க்குறாரு சூப்பர் அப்படி தான் நான் கற்றுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து வெயின் என்ன பண்ணுறாருனா நேராக அந்த சின்ன கார்னரை வந்து ஒரு பார் கூட்டு போகிறாரு அங்கே போய்ட்டு பயங்கரமாக ட்ரெயின் அப் பண்ணுறாரு பாரு அங்கே வந்து எத்தனை பேர் அழகான பொண்ணு இருக்காங்க அவங்களை எப்படி பிக்கப் பண்ணுறாங்க பாருன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பிக்கப் பண்ணலாம் காட்டுறாரு ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சின்ன கார்னருக்கு வந்து ஒரு இந்த இடத்துல வந்து அந்த சின்ன கார்னர் வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர்ட் ஆகிறான் அவங்க வெயினை பார்த்து வாழ்ந்தா இவரை மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸோ அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு பாத்தியா நான் ஒன்னும் பிறந்ததுல இருந்தே இப்படி இல்லை எனக்கு பட்ட அடி காயங்கள் அதனால தான் நான் இப்படி மாறி இருக்கேன் இதுல என்ன தப்புன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அவ அடுத்த மெமரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற ஒரு மெமரிக்கு அந்த பொண்ணு கூட்டு போறா ஒரு பாட்டி மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அப்புறமா இதெல்லாம் நடந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்து கார்னர் வந்து வரா வேற ஒரு ஊர்ல இருந்து படிச்சுட்டு வரா அப்ப வந்து ஜெனிக்கு வந்து கார்னரை பார்த்து ஓ இவ்வளவு சூப்பரா இருக்கானே பயங்கர ஃபேமஸ் பயங்கர பிளே பாய் ஆயிட்டோம் ஆல்ரெடி இப்ப கார்னருக்குள்ள ஒரு ஈகோ வந்துருது ஏன்னா வந்து அந்த பாட்டியில வந்து இவனை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போய் கிஸ்லாம் பண்ணிட்டால அதனால மதிக்கவே மாட்டாரு கார்னர் அதனாலேயே ஜெனிக்கு ஒரு மாதிரி சோகம் ஆயிடுது அப்பதான் கூடவே இருக்க அந்த பேய் பொண்ணை காட்டுது கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது என்னன்னு பார்த்தா அப்பதான் இந்த பொண்ணு கூட முதல் முதல்ல அவர் பேசி கல்ட்டியும் விட்டுருப்பாரு அந்த சீனை காட்டுது இப்போதான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற உங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஏன்னா வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து மூணுக்கு போயிட்டு வந்தாரு அவர் தான் முதல்ல காலடி எடுத்து வச்சாரு அந்த மாதிரி நான் ஒரு ப்ளே பாயை உருவாக்கிறேன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு அப்படின்றத சொல்லும்போது போது அவர் பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அடுத்த மெமரிக்கு போலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மெமரிக்கு போறாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கார்னர் வந்து ஒரு பயங்கரமான போட்டோகிராஃபர் ஆயிட்டாரு ஏகப்பட்ட பொண்ணுங்க எப்ப பார்த்தாலும் பயங்கரமான பொண்ணுங்க அப்பதான் வந்து ஜெனியை வந்து மீட் பண்ணுறாரு ரொம்ப நாள் கழிச்சு ஸோ என்ன வந்து ஜெனி அவருக்கு பிடிக்காது இந்த லவ் ஃபீலிங் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் ஆனால் ஜெனி மேலே மட்டும் ஒரு தனியான ஒரு பாசமும் ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவருக்கு சின்ன வயசுலேருந்து க்ரஷ் இல்லையா அது மட்டும் இல்லாமல் அவளை வந்து அடைய முடியலன்ற ஒரு ஏக்கமும் அவருக்குள்ளே இருக்கு இப்போ நம்ம ஜெனி வந்து ஒரு டாக்டர் ஆகிட்டாங்க அவங்களுக்கும் வந்து இவரை பிடிக்கும் ஆனால் வந்து இவர் இந்த மாதிரி ஒரு பிளே பாய் ஆகிட்டாரு சுத்தமாக இவருக்கு வந்து ஒரு லவ்ன்ற ஃபீலிங்கே இல்லைன்றதுனால இவரை தள்ளியே தான் வச்சிருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் கார்னர் வந்து பயங்கரமாக பாயிண்ட் அவுட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா அந்த வயசுல நான் உனக்காக தான் இருந்தேன் ஆனா நீ அவனை போய் கிஸ் பண்ணிட்டேன் போது இவங்க என்ன சொல்றாங்க நீ வாயை தொடர்ந்து கேட்டுருக்கணுன்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கியூட்டா சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் இவங்க இப்ப வேற வேற பாத்துல போயிட்டாங்க ஒரு ப்ளே பாய் ஆயிட்டா இவங்க ஒரு நல்ல டாக்டரா இருக்காங்க செட் ஆகாதுன்றது ரெண்டு பேருக்குமே தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விட்டு போறாரு என் கூட ஒரு நாள் நைட் இரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க வேணும்னா என் கூட ஒரு டின்னருக்கு மட்டும் வா அவ்வளவுதான் உனக்கு அலௌட் அப்படின்றத சொல்லும் ஓகே இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்னர் ஒத்துக்கிறாரு டின்னரும் போறாங்க டின்னர் முடிச்சுட்டு அப்படியே பொறுமையா விட்டு போட்டு பழைய விஷயங்கள்லாம் பேசி வராங்க இவர் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் வந்து ஜெனி வந்து பயங்கர கண்ட்ரோலாக இருக்காங்க இவரை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டுறாங்க நீ வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும் ஒழுங்காக இங்கேயிருந்து கிளம்பு இந்த மாதிரி துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க ஆனால் பேசுகிறாங்க நல்லா தான் பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஒரு கெமிஸ்ட்ரி இல்லவும் வந்து பயங்கரமாக காட்டுவாங்க இப்போ வந்து இவர் கேட்குறாரு எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு டோட்டலாக மறந்து போச்சு இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு மாண்டேஜே உனக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சில நாட்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அவங்க டெய்லி டின்னர் போகிறது ஸோ இந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல நம்ம ஜெனியோட வீட்டு ஸ்டெப்ஸ் அதாவது ஒரு ஒரு ஸ்டெப் தப்பாய் ஒரு மேல ஏறுற மாதிரி காட்டுறாங்க என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட நெருங்கிட்டு இருக்காரு ஜெனி வந்து கார்னரை வந்து உண்மையா லவ் பண்றாங்க அவர் கூட இருக்கணும் தான் நினைக்கிறாங்க ஆனா இவன் ஒரு ப்ளே பாய் அவன் வந்து விட்டு போயிடுவான்ற ஒரு தோட்டம் இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல இருக்க லவ் வந்து மாறுது சோ அவனை வந்து வீட்டுக்குள்ள விடுறாங்க கார்னரை நம்புறாங்க அவன் மாறிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லவ் அவனை மாத்திருக்கோம் சொல்லிட்டு ஆனா கார்னர் சுத்தமா மாறவே இல்ல அவருடைய வேலை முடிஞ்சவன ஏஞ்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு பாக்குறாரு அப்ப இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க இங்க பாரு வெறுப்பேத்தாத மூணு என்றதுக்குள்ள நீ பெட்டுக்குள்ள வந்தாகணும் நான் ஒண்ணு நீ வந்து மத்த பொண்ணுங்க கூட படுத்துட்டு போறிய அந்த மாதிரி பொண்ணு கிடையாது நீ வந்து என் காலையில என்னோட பெட்ல நீ இருக்கணும் அதனால தான் இதெல்லாம் நடந்ததுன்ற மாதிரி பேசும்போது அவர் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுறாரு வந்து படுத்துக்கிறாரு நானா இது உடனே வந்து படுத்துக்கிட்டேனா நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் இப்படி எல்லாம் பண்ண வேலைக்கு ஆகாது அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்றேன் ஆமா நீ அப்படி பண்ணல ஒழுங்கா பாரு அப்படின்றத சொல்லும் போது ஜெனி தூங்குறதுக்கு அப்புறமா அவர் அங்க இருந்து வெளியில போயிடுறாரு இதெல்லாம் பாக்குற இவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவள் மூழ்ச்சிக்கிட்டு கண்டிப்பாக கஷ்டப்படுவா நம்ம இதை பார்க்க வேணாம் இங்கேருந்து போகலாம் அப்படின்றத சொல்கிறாரு இல்லை நீ இதை பார்த்தே ஆகணும் அப்படின்றத சொல்லும் போது அதில் எழுந்து ஜெனிஃபர் பயங்கரமாக அழுகுறாங்க அதை பார்த்து இவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு சார் இப்படி ஒரு மனசை உடைச்சிருக்கோமே ஒரு பொண்ணோட மனசை அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவையாக ஃபீல் பண்ணுறாரு அந்த ஃபீலிங்கிற ஒரு விஷயம் அவருக்குள்ளே இப்போ வருது ஸோ கதை பார்க்குற இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ரொம்ப சீன் போடாத இப்போ அடுத்த ஒரு விஷயத்த காட்டுறான் வான்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே ஒரு டோருக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஒரு பார் மாதிரி இருக்குது இதுக்குள்ளே போனால் ஏகப்பட்ட பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா நீ என்கூட ஒரு வாரம் தான் இருந்திருக்க என் கூட நீ ரெண்டு வாரம் தான் இருந்திருக்க ஏன்னா என் போனை எடுக்கல கழட்டி விட்டல இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அங்க இருக்காங்க என்ன இவ்ளோ பேர் இருக்காங்க இவ்வளவுதானே மொத்தமா அப்படின்றது கேட்கும்போது அங்க கொஞ்சம் பாடுறாசா அப்படின்றத காட்டுறாங்க அவ்வளவு பேரு இப்போ அவ்வளவு பேரும் ஜாம்பீஸ் மாதிரி இவரை வந்து அமுக்கிறாங்க என்னை ஏமாத்திட்டல என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறாங்க இவரை அப்படியே கதறாரு அப்படியே கண் முழிச்சு பார்த்தா பெட்ல இருக்காரு தங்க கொக்கா இப்படி ஒரு கனவா தலை வலிக்குது எங்க சரக்கு எங்க சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா சரக்கு இருக்காரு நம்ம ஜெனிஃபர் பாக்குறாங்க என்ன இவன் பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடுத்த நாள் சரக்குக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இவரு சரக்கு சரக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிட்டு சில அடுத்த நாள் மேரேஜுக்காக வச்சிருந்த சரக்கு ஷாம்பெயின் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்றாரு அப்போ அந்த கார்க்கு பட்டு என்ன ஆகுதுன்னா அந்த கேக்கு சாயிற மாதிரி ஆயிடுது ஐயோ கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க பிடிச்சிக்கிறாரு இது எப்படியாவது இப்போ நான் நிற்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இங்க வந்து அடுத்த நாளுக்கான டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம ஹீரோயினை வந்து ஜெனியை வந்து அவங்க ஃப்ரெண்டு வேணும்னே அந்த புது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கோத்து விட பாக்குறாங்க ஸோ இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது திடீர்னு டமால்னு ஒரு சவுண்ட் கேக்குது என்னன்னு போய் பார்த்தா வெட்டிங் கேக்கு டோட்டலா காலி அந்த கல்யாணம் பொண்ணு சொல்லவே தவிர பயங்கரமா கதறாங்க அவங்க ஆல்ரெடி டென்ஷன் கத்துறாங்க ஒரு கார்னர் வந்து சுத்தமாக இல்ல இரு எதுக்கு சீன் போற ஜஸ்ட் கேக் தானே நாளைக்கு வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு இப்ப அதை பார்த்த ஜெனி வந்து சமையா கத்துறாங்க அதுக்கு தான் எந்த ஒரு ஃபீலும் இல்ல சென்டிமெண்ட்டோ இல்ல மத்தவங்களுக்கும் கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க இப்ப இந்த பொண்ணை எல்லாரும் சமாதானப்படுத்திட்டே போது இவங்க மனப்பெண் தோழிகள் மூணு இருப்பாங்க இவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து இதுல ஒரு பொண்ணு சொல்றான் ரூமுக்கு போயிருந்தப்பா அவனை உஷார் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனா அவன் தனியா நின்று பேசிட்டு இருந்தா நான் பயந்து போய் வந்துட்டேன் போது எல்லாருக்குமே வந்து நம்ம கார்னர் மேல தான் கண்ணு இருக்கு அப்ப அந்த பொண்ணு சொல்றான் கார்னர் யாரு சொன்னா யாரோ ஒருத்தங்க நம்ம மூணு பேர்ல வந்து மாப்பிள்ள கூட கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க அது யாரு நீங்க ரெண்டு பேர்ல அப்படின்னு போது ஒரு பொண்ணு ஒத்துக்கிறாரு நான் தான் இந்த விஷயத்த வந்து வெளில சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்குதுங்க இங்க வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவாக காட்டுறாங்க ஜெனி வந்து லாக் பண்ணிட்டாங்க அம்மா அக்கனை நீ இதை க்ளீன் பண்ணாம எங்கேயும் போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேலை வாங்குறாங்க கார்னர் அவங்க விடுற மாதிரி இல்ல பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்ப அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு என்ன மனுச்சுக்கோ அப்படின்றத சொல்றாரு ஆக்சுவலி நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது நமக்குள்ள இந்த மாதிரிலாம் ஆயிருக்க கூடாது அப்படின்றத சொல்லும்போது நீ இப்ப என்ன மணிப்பா கேட்டுட்டு இருக்க அப்படின்றத சொல்லும்போது போது இவரு வந்து ஒரு மாதிரி விட்டு போடுறாரு மறுபடியும் வந்து இவங்களை உசார் பண்ணுற மாதிரி இவங்க கிட்டே சேர்க்க மாட்டாங்க உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ மாறவே மாட்டேன்னு போது இப்போ உண்மையான மேட்ரு சொல்கிறாரு இங்கே பாருங்க ரூமில் ஒரு பே இருக்குது நான் நைட்டு தனியாக இருக்க விரும்பல தயவு செய்து என் கூட இரு அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் இப்போ கேட்குறாரு அவங்க வந்து பயங்கரமாக கத்திட்டு வந்து போயிடுறாங்க ஸோ இவர் நேராக ஒரு ரூமுக்கு போகிறாரு பார்த்தா பெட்ஷீட்டில் மறுபடியும் யாரோ நெளிகிற மாதிரி இருக்குது அங்கேருந்து ஓடி போயிடாரு முதல்ல இந்த இடத்த விட்டு போனோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காரில் ஏறுறாரு ஸ்டார்ட் ஆகவே மாட்டேது திடீர்னு பார்த்தா பக்கத்தில் அவங்க பிஏ இருக்காங்க எப்பா நீ ஆச்சு வந்தியே இன்னைக்கு நைட்டு நான் தனியாக இருக்க போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடுறாரு அவங்க உடம்புக்குள்ளேயும் கை போது ஏ என்னது இது அப்படின்றது கேட்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேய் கூட இருந்தேன் அந்த மாதிரி தான் நானும் ஒரு பேய் பேயும் போது எப்படி அப்படின்றது கேட்கிறாரு லாஜிக்கே இல்லையே அவளை வந்து நான் ஏமாத்திருக்கேன் அதான் நான் எதுவுமே பண்ணது இல்லையா அப்படின்றத சொல்லும் போது இத்தனை வருஷமா நான் கூட இருந்தேன்ல நான் முதல்ல மனுஷே கிடையாது நான் மேல் உலகத்துல இருந்து வந்த ஒரு தேவதை கண்காணிக்கிறதுக்காக தான் நான் கூடவே இருந்தேன் திஸ் இஸ் லைக் வந்து நான் மனுஷி பாதி தேவதை பாதி நான் வந்து ஆவி கிடையாது அப்படின்றத அவ சொல்றா முதல்ல இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது உனக்கு அடுத்த லெசனுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க இப்போ வந்து இவர் யாரு அனுக்கும் தெரிய மாட்டாரு நம்ம எந்த வருஷத்துல இருக்கும் அப்படின்னு கேட்கும் எந்த வருஷத்துலயும் இல்ல லைவ் வியூவில் தான் இருக்கும் இப்போ உன்னை பற்றி அவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்றத கேளு அப்படின்றத வந்து கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க ஸோ இவரை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல இவர் ஏன் நீ கூப்பிட்டா கல்யாணத்துக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு தெரியுமா பொண்ணோட அம்மாவே ஒரு உசார் பண்ணியிருக்காருன்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுறாரு இவர் அப்போ வந்து நம்ம பாலி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் நீங்களாம் அவனை வேறு மாதிரி பார்க்குறீங்க நான் வேறு மாதிரி பார்க்குறேன் எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது எனக்கு ரெண்டு வயசு அப்போத்துலேருந்து அவன் தான் என்ன பார்த்துக்கிட்டான் எனக்கு சோறு ஊட்டியிருக்கான் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கான் கார் ஓட்டுறதுலேருந்து எல்லா விஷயமும் அவன் தான் கொடுத்துருக்கான் என் கூடவே நின்று இருக்கான் என்ன கலாச்சாரங்களை அடிச்சிருக்கான் எனக்கு ஒரு நல்ல கிட்டாக வளர்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தது ஆனால் அவனுக்கு இல்லை அவன் எப்படி மாறினான்றதே தெரியல என்ன ஆனாலும் அவன் தான் என்னுடைய ஓன்லி ஃபேமிலி அவன் என்னுடைய அண்ணன் நான் அவனை லவ் பண்ணுறேன் ஒரு நாள் என்ன ஒரு நாள் கண்டிப்பாக அவன் மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காரு அங்கே இருக்க எல்லாருமே எமோட் ஆகிடறாங்க நிறைய பேர் வந்து நான் எனக்கு எங்கள் அண்ணனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெலாம் எடுத்துகிட்டு போகிறான் ஒருத்தன் பேசுகிறதுக்கு ஸோ இவருக்கு கண் கலங்கிடுறது நம்ம காணறதுக்கு நம்ம தம்பி என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிஏ கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாத்தியா இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களை சுற்றி ஆனால் நீ வந்து எதுவுமே மதிக்காத நீ ஒரு மரம் மாதிரி இருக்க உங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி பிரோஜனமே இல்லை உனக்கு தான் வந்து ஒரு ஃபீலிங்கும் இல்லையா ஒரு லவ் அன்பு பாசம் இதெல்லாம் ஒரு இன்ட்ரஸ்ட்டும் இல்லையா வா நம்ம அடுத்ததுக்கு போகலான்ற மாதிரி போகும்போது அந்த மூணு பொண்ணுங்க இவனை பயங்கரமாக கலாச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இவனுக்கும் ஜெனிக்கோ இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் பேசிடுதுங்க இதை பின்னாடி வந்து ஜெனி கேட்டுட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி சோகமாகிடறாங்க அப்படி அழுதுகிட்டே போயிடுறாங்க ஸோ அவங்க தனியாக நின்று எழுதுகிட்டு இருக்கும்போது இவன் ஜெனி அழுவா நல்லா தாங்கிக்க முடியல எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காரு ஒருவர் சீக்கிரமாக ஆவிலேருந்து ரிலீஸ் பண்ணி நான் அவங்ககிட்ட பேசியாகணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த புதுசாக வந்தா தெரியுமா பாய் ஃப்ரெண்டு

போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது நம்ம வெயின் நின்றுட்டுருக்காரு என்னப்பா போதுமான விஷயங்கள்லாம் நீ கற்றுக்கிட்டியா அப்படின்றத சொல்லும் போது இப்போ முதல்ல ஒன்றும் சொல்லலையா நீ தான் வந்து கற்றுக் கொடுத்தேன் எல்லாத்தையும் நான் இப்படி இருந்தேன் இப்போ நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் வந்து எனக்கு பழைய ஃபீலிங் எல்லாம் கொடுத்து ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுறேன் மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நான் தான் உன்னை இப்படி மாற்றினேன் கரெக்டு தான் ஆனால் நான் சாகும்போது போது தன்னன் தனிமையாக எந்த ஒரு லவ்வோ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு செத்தேன் அந்த ஒரு கஷ்டம் உனக்கு வந்துடக்கூடாது உனக்கு திருத்தணும் பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு டக்குன்னு கொடை பிடிக்கிறாரு கொடை பிடிக்கிற அப்படின்னும் போது இல்லை நீ நினைணும் அப்படின்றத சொல்றாரு பார்த்தா ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு மழை பெய்யுது என்னது அப்படின்றத கேட்கும் உன்னால கழட்டி விடப்பட்ட பெண்களுடைய கண்ணீர் தான் இது அப்படின்றத சொல்றாரு இது மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோக்கு அதுக்கப்புறமா நிறைய டிஷ்யூ பேப்பர் பறக்குது அந்த கண்ணீரை தொடச்ச டிஷ்யூ பேப்பர் தான் இது அப்படின்றத சொல்றாரு இப்போ கடைசியா ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்த பொண்ணுங்க கூட இருக்கும் சில விஷயங்கள் நீ யூஸ் பண்ணிருக்க இப்ப அது வர போதுன்னு இவரு பயந்து போய் கார்ல போயிட்டு லாக் பண்ணிக்கிறாரு வேணா வேணா நிறுத்து அப்படின்றத சொல்றாரு இப்ப நான் இவரு காருக்குள்ள இருக்காரு அந்த பழைய சீனிக்கே வந்துட்டாரு இப்ப உள்ள அந்த அரண்மனைக்குள்ள பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேக்குது பெரிய சண்டையை நடக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு உள்ள போய் பார்த்தா அந்த கல்யாணம் போற பொண்ணு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிக்கிட்டு கிழிச்சு யோசிச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா என்னன்னா இவர் வந்து அந்த மூணு பொண்ணுங்க கிட்ட யாரோ ஒருத்தர் என் தம்பி கூட படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பொண்ணுங்க வளரிட்டு இருக்கும் குடிச்சிட்டு அதனால ஒரு பெரிய சண்டை கல்யாணமே நிக்க போற மாதிரி இருக்கு எனதான் அந்த ஃபீல்ஸ் எல்லாம் வந்தாலும் இன்னும் ஒரு பழைய கான்ரா தான் இருக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றேன் இப்போ இப்போ எதுக்கு இப்போ ஓவர் சீன் போடுற இதெல்லாம் நடந்து ரெண்டு வருஷம் ஆகுது அதை நினைச்சு இப்போ நீ சீன் போட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு பயங்கரமா கத்திடுறா உங்க கூட இருக்கிற கேவலமான பொண்ணுங்கன்னு என்ன நினைச்சுக்கிட்டியா அவன் என்ன ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஏமாத்திருக்கானா உன் கூட இருக்க உன் ஃப்ரெண்டு கூட தானே படுத்திருக்கான் அவன் கூட அவ்வளவு தானே ஏமாத்திருக்கா அவளையா என்ன நீ கூட வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி

உண்மையான லவ்வுக்கு நான் எவ்வளவு ஏங்கினேன் அதை உங்களால தர முடியுமா இல்லாதனால தானே நான் இப்படி எல்லாம் ஆனே என்ற மாதிரி கத்திட்டே இருக்கும்போது அங்க இருக்க பணி எல்லாம் பறக்குது அதுக்குள்ள ஒரு அழகான தேவதை வராங்க நீ நீதான் அந்த உண்மையான காதலா என் கூட இருப்பியான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்னு இல்லை என் கூடவா சொல்லிட்டு அந்த தேவதை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க ஒரு சர்ச்சுக்கு கூட்டு போறாங்க அந்த சர்ச்சுக்குள்ள போகும்போது பார்த்தா அங்க ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அந்த கல்யாணம் மாப்பியா இருக்கிறது இவரு ஓ எனக்கு கல்யாணம் போதா யார் அந்த பொண்ணு அப்படின்றத பார்க்கும்போது அழகா ஜெனிஃபர் வராங்க ஜெனிஃபர் வரும்போது இவரு ரொம்ப ஹாப்பி ஆயிராரு இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்றேன் இவ கிடைச்சிட்டா எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது மாதிரி ஒரு போதும் பண்ணிட்டே இருக்கும் போது ஜெனிஃபர் வந்து நிற்கிறாங்க பக்கத்துல இப்போ இருக்கிறது இவர் கிடையாது புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்தார்ல அவங்க ஸோ ரெண்டு பேரும் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இவர் வந்து இல்லை முடியாது அவ என்னோட காதலி அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க ரொம்பவும் ட்ரை பண்றாரு பண்ணுறாரு முடியல அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது இப்போ பயங்கரமா பெயினில் இருக்காரு இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு அந்த கல்யாணம் முடிஞ்ச ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு யாருன்னு பார்த்தா இவருடைய தம்பி ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காரு கையில் ரிங் வேற இல்லை என்னன்னு பார்த்தா இவனுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்றது கேட்குறாரு இல்லை நீ தான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டியா அப்படின்றத அந்த ஏஞ்சல் சொல்றாங்க இப்போ அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு யோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது இப்படி அவங்க தம்பியை காட்டுறாங்க ஒரு வயசாக போயிட்டு அப்போ ஒரு சிங்கிளாக தான் இருக்கார் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க தம்பி நடந்து ஒரு இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல ஒரு சாவு நடந்துட்டு இருக்கு அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட சாவு என்னடா இங்கே ஒருத்தனை கூட காணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது அப்போ வந்து வெயின் வராரு பாத்தியாடா கண்ணா இதுதான் வந்து நம்மளோட நிலைமை நம்ம வந்து ஜாலியாக இருக்கும் நினைச்சிட்டு இருப்போம் டெய்லி ஒரு பொண்ணு கூட இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்கும் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் உண்மையான ஒரு லவ் சம்பாதிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் உன் வந்து தம்பி மட்டும் தான் இருக்கான் அவன் மட்டும் வந்தா உன்னை உண்மையா லவ் பண்ணியிருக்கான் எல்லாருமே உன்னை வந்து ஒரு கேவலமான ஒருத்தனா தான் பாத்திருக்காங்க உன்னோட விதி முடிஞ்சு போச்சு இப்படிதான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு நீ திருந்த போறது இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு இல்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது எனக்கு ஒரு உண்மையான லவ் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கதறிட்டு இருக்கான் இதே பூச்சி வெயினை வந்து சவப்பெட்டியில தள்ளி விடுறாங்க முடிச்சு பார்த்தா ஒரு பெட்ல இருக்காரு படா இது முதல்ல இருந்தே கனவு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு இப்ப இவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுது ஃபீலிங்ஸ்னா என்னன்றதை புரிஞ்சு போயிடுது லவ்னா என்னன்றதை புரிஞ்சு போயிடுது ஸோ இந்த கல்யாணத்தை வந்து நம்ம சம பிளஸ்டிங்கா நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு வந்து பார்த்தா இதெல்லாம் கனவு கனவு கிடையாது உண்மையில தான் நடந்திருக்கு அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கிளம்பு நீயும் கிளம்பு அப்படின்றத தம்பி சொல்றான் என்னடா சொல்றேன் அப்படி எல்லாம் விட்டுறக்கூடாது நம்ம தான் பேசணும் போது அவெல்லாம் கிளம்பி போயிட்டா என்னத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருப்பான் அப்படின்றது சொல்லும் போது டக்குன்னு வெளில வராரு கார் பார்த்தா ஃபுல்லா பனியால மூடி இருக்கு இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்பதான் அவங்க அங்கிளோட ஒரு வெஹிக்கிள் ஞாபகத்துக்கு வருது டோர் எல்லாம் உடச்சுக்கிட்டு அந்த கார் எடுத்துட்டு வராரு அப்படியே வந்து நம்ம கல்யாண பொண்ணோட காரை பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு வராரு இந்த வண்டியில பிரேக் வேற இல்ல பயங்கரமா கத்திட்டே வராது தயவு செய்து வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சில ஒரு வழியா அவரோட வண்டியை ஆத்துல கவுத்தி எப்படியோ ஒரு வழியாக அந்த வண்டியை வந்து நிறுத்துறாரு அவங்க அப்பா உள்ள வந்து வந்து சம்மகான்ல இங்கே பாரு உன்னை சுட்டு சாவிச்சிடுவேன் இல்லை வழியை விட என் பொண்ணை ஹர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது மூக்கிலேயே ஒன்னு வைக்கிறாரு கொடுத்து அப்படியே படுக்க வச்சுட்டு கல்யாண பொண்ணு மட்டும் வெளியில வராங்க நம்ம ஹீரோயினா உக்காந்துட்டு இருக்காங்க இப்போ ஹீரோ கல்யாண பண்ண தவிர மத்த எல்லாரையும் வந்து உள்ளே வச்சு லாக் பண்றாரு பர் நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றது சொல்லும்போது அவங்க கேட்கறதுக்கு ரெடியாகவே இல்லை இருந்தாலும் பேசுறாரு பர்சென்ட்டாக என் தம்பி பண்ணது தப்பு தான் ஆனா உன் ஃப்ரெண்டும் அந்த தப்பு பண்ணியிருக்கான் ஆனால் அவன் கூடவே வச்சுருக்காரு ஏன் யூ டோன்ட் கேர் ஒரு பெரிய விஷயமா மதிக்கவே இல்லை என் தம்பி ஒன்று ட்ரூவா லவ் பண்றான் அவன் பண்ண தப்புக்காக அவனை இப்படி விட்டுட்டு போறேன் அது ரொம்ப தப்புன்னு தப்பர் என்னோட ஃபீலிங்லாம் உனக்கு புரியாது ரொம்ப புரியும் எனக்கும் புரியும் நானும் ஒரு பொண்ண உண்மையா லவ் பண்ணேன் அந்த அவ கூட தான் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் டோட்டல் டிசப்பாயின்மென்ட் இப்படி ஒரு ப்ளே பாயா மாறிட்டேன் இன்ன வரைக்கும் கூட தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பயம் எங்க அவளை எப்படியோ மிஸ் பண்ணிட்டோனோ அவ இறந்துட்டா என்ன ஆகுமோ பெயின் பெயனாவே இறந்துட்டோம் இதுக்கப்புறம் லவ்ன்ற பேர்ல அவளுக்கும் நான் வந்து நிறைய பெயின கொடுக்க வேணாம்னு தான் நான் இப்படியே இருந்துட்டேன் அப்படின்றத சொல்லும்போது உள்ள வந்து நம்ம ஜெனிஃபரோட மூஞ்சை காட்டுறாங்க பயங்கரமா அவங்க ஃபீல் பண்றாங்க நான் என்ன மாதிரி நீ இருக்கக்கூடாது இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எந்த ஒரு ட்ரூவான லவ்வும் இல்லாம கேக்கான பீப்புள் ஃபேக்கான சந்தோஷம் நீ இப்படின்னு சென்ட் சென்டிமெண்டலாக பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு கடைசியில் அந்த பொண்ணு பயங்கரமாக எழுதுறா நான் பண்ணது தப்பு தான் அதை நீ என்ன சொல்லி திருத்திட்டா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா கூட்டிட்டு போயிட்டு அவங்க தம்பிக்கிட்ட ஓடுறாரு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க மறுபடியும் அந்த கல்யாணம் ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த ப்ளே பாய்ன்ற ஃபீலே போயிடுச்சு அவங்க தம்பி கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுக்கிறாரு மொட்டை கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து அவங்க தம்பி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபைனல் ஸ்பீச்சை கொடுக்குறாரு இந்த லவ் ரொமான்ஸ் ஃபீலிங் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஏமாற்றம் அடைஞ்சு வாழ்க்கையில் வந்து இடம் மாறி போயிட்டேன் ட்ரூவான லவ் இந்த உலகத்தில் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் என் தம்பி அதெல்லாம் இல்லை ட்ரூவான லவ் இருக்குன்றது எனக்கு புரிய வச்சுட்டான் இப்போ எப்போவாது என் வாழ்க்கையில் வாழ்க்கையில் மாதிரி இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் மாப்பா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்றாரு ஜெனி பார்க்கறாங்க என்ன எப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூணு பொண்ணுங்க வந்து இவரை உசார் பண்றதுக்காக வருதுங்க இல்ல இதுவே வந்து நீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேட்டுருந்தீங்களா என்ன வேணாலும் அவங்க மூணு பேரை கூட தூக்கிட்டு போயிருப்பேன் இப்போ உண்மையான பாசம்னா என்னன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு இல்ல வந்து பார்த்தா ஹீரோயின் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட மனசு விட்டு பேசுறாரு ஹீரோயினை வந்து இப்போ அவர் பேசுறது எல்லாத்தையுமே நம்புறாங்க அப்பதான் ஹீரோ அவருடைய பர்ஸ்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தார்ல போட்டோ நான் கடைசி வரைக்கும் வச்சிருக்கேன் நான் கடைசி வரைக்கும் வச்சுப்பேன்

பின்னாடியே போறாரு ஆக்சுவலி எம் ஸ்டோன் இவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க இவங்க எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரியாக ஹாப்பியா அந்த கதை முடியுது இந்த டிஃபரெண்டான ஸ்டோரியை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் அண்ட் திஸ் இஸ் யோ தமிழ் வாசவா சேனல் நான் உங்களை அஜோன் யாரோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய படங்கள் இன்னொரு காத்துட்டு இருக்கு